ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, இப்போதைக்கு நடந்து முடிஞ்ச இரண்டு ஒருநாள் போட்டிகள்லையுமே வந்து ஸ்ரீகர் தவான் வந்து சரியான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தலை. இதன் மூலியமாக வந்து அவர் வந்து மூன்றாவது ஒரு நாள் போட்டியில் வந்து இடம்பெறுவாரா, இல்லைனா அவருக்கு பதிலாக கே எல் ராகுல் இடம்பெறுவாரான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்திருக்கு. இப்போதைக்கு ரீசெண்டாக வந்து இப்போதைக்கு புதிய அப்டேட் என்ன வந்திருக்குன்னா, கண்டிப்பாக இந்த போட்டியில் ஒரு மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓப்பனிங்கில் பொறுத்த வரைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படியுமே ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படும். ஏன்னா ஸ்ரீகர் தவான் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறதுனால இப்போதைக்கு அவருக்கு மேலுமே இந்த ஒரு ஒரு நாள் போட்டியில் வந்து வாய்ப்பு கொடுக்கலாம். பட் அந்த ஒரு வாய்ப்பை அவர் பயன்படுத்தாத பட்சத்தில் வந்து கண்டிப்பாக நான்காவது ஐந்தாவது ஒரு நாள் போட்டியில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது. இதோடு அது முடிஞ்சிச்சான்னு பார்த்தீங்கன்னாக்கா உலகக்கோப்பை தொடருக்கு இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அவருக்கு முடிஞ்சிடும். எனவே வந்து அவர் வந்து உலகக்கோப்பை கனவோட உலகக்கோப்பையில் வந்து ஓப்பன் கிளம்புறோம்னா கண்டிப்பா வந்து மூன்றாவது ஒரு நாள் போட்டியில் ஒரு கணிசமான ஒரு ரன்கள் அடிக்கணும். பட் அதுக்கெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி குட் டிசிஷன் வந்து எடுப்பாரா, இல்லைனாக்கா அவர் எப்பவும் போல வந்து கே எல் ராகுலையும் வந்து ரோஹித் சர்மாவும் களம் இறக்க போறாரான்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமும் தெரியல. பட் மேக்சிமம் வந்து மூன்றாவது போட்டியில் வந்து அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கான அதிகபட்ச சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனால் ஒருவேளை இந்த ஒரு வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தலைன்னா கண்டிப்பாக அவருக்கு இதுக்கப்புறம் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளே இல்லைன்றா நம்மளால சொல்ல முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீகர் தவான் வந்து கம்பேக் ஆவாரா மூணாவது ஒரு நாள் போட்டியில், அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.